பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இசு, அவங்க பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு வந்ததும் நம்ம சித்திய கூட்டிட்டு போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவோம், இல்லனா அப்புறம் தப்பாயிரும். சரி சின்னையா. நாம திட்டம் போட்ட மாதிரியே இந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் நம்ம காலடிக்கு கீழே கொண்டு வந்துடணும். மேஸ்திரி ஐயா, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, வேலை தரமாவும் இருக்கணும், கரெக்டாவும் இருக்கணும். கவலைப்படாதீங்கய்யா, நாங்க எப்படி வேலை பாக்குறோம்னு நீங்களே பார்த்து சந்தோஷப்படுவீங்க. சரி, இங்கதான் சிமெண்ட் மூட்டை இருக்கு, எடுத்து ரெடி பண்ணுங்க. டேய் வாடா, அந்த படுதாலாம் எடுத்துட்டு அந்த சிமெண்ட் மூட்டை எல்லாம் தூக்கு. முடிஞ்சிரும்னு மேஸ்திரி சொன்னாரா? என்ன சம்பந்தி, சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஏன் ஈஸ்வரி, இவங்க வராங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. அவங்க வரது எனக்கே தெரியாதத்த. ஆமா சம்பந்தி அம்மா, ஈஸ்வரிக்கு போன் கூட பண்ணாம அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டேன். என்ன சம்பந்தி, ஏதாவது முக்கியமான விஷயமா? என்னாச்சு சொல்லுங்க. ஈஸ்வரி, ஏதாவது பிரச்சனையா? அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இரு வைஜெயந்தி அம்மா, நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பிரச்சனை நீங்களே என்கிட்ட சொல்லுங்க. என்னடா வைஜெயந்தி சித்தி, காலையிலேயே நம்மளை எதுக்காக பார்க்க வந்திருக்காங்கன்னா? என்ன எதுக்காக வந்திருக்காங்க, அதைத்தானே நானும் இவ்வளவு நேரமா கேட்டு இருக்கேன். அது வந்துமா, அது என்னன்னா? சின்னையா, நீங்க பேசாம இருங்க, தேவையில்லாம பிரச்சனைய கிளப்பி விடாதீங்க. சின்னையா, இங்க எல்லாரும் இருக்காங்க, நம்ம அப்புறமா அத்தை கிட்ட தனியா சொல்லிக்கலாம். நீ இரு ஈசு, எல்லாரும் இருந்தா என்ன, இது ஒன்னும் மூடி மறைக்க வேண்டிய விஷயம் இல்ல. அம்மாவுக்கு இப்பவே இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். சொல்லுடா. அது என்னடா, என்ன விஷயம் சொல்லு. அது சின்னையா, தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. ஈஸ்வரி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ விஷயத்த சொல்லு அழகு. அம்மா, அது வந்து வைஜெயந்தி சித்தி நம்ம அபி இறந்து போற மாதிரி கனவு கண்டாங்களாமா. அதான் பயந்து போய் அவங்க பதறி அடிச்சு ஓடி வந்திருக்காங்க. சின்னையா, உங்களை பேசாம இருங்கன்னு சொன்ன, இப்ப பாருங்க பெரிய பிரச்சனை ஆக போகுது. இங்க பாரு ஈசு, என்கிட்ட கோவப்படாத ஈசு,
அபிப்புள்ள சொல்ல சொன்னதுனாலதான் நானே இத சொன்னேன். கேளு. என்ன சம்பந்தி, அழகு சொல்றது உண்மையா? நம்ம அபிக்கு ஆபத்து வர மாதிரி கனவு கண்டீங்களா? ஆமா சம்பந்தி அம்மா, அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப பயங்கரமான கனவு. அதுலயும் காலையில கண்ட கனவு சம்பந்தி அம்மா. வீடே காலையில கண்ட கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு வீட்டுல இருப்பே கொள்ளல. எப்படா விடியோன்னு ஆட்டோ பிடிச்சு ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலான்னு ஓடி வந்திருக்கேன். இங்க வந்து அபி கண்ண பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உசுரே வந்துச்சு. ஐயோ அபி கண்ணு. அத்த, அபிக்கு ஒண்ணு ஆகாத. அத்த, நான் சின்னையா, அத்த மங்கையம்மா, சக்தி சார், துர்கா மேடம், ரம்யா, தீக்குச்சின்னு இவ்ளோ பேர் அபிய சுத்தி இருக்கோம்ல அத்த, எங்களை மீறி யாரால அவள என்ன பண்ண முடியும்? ஆமா சமதி, நீங்க கவலைப்படாதீங்க, ஒண்ணு ஆகாது. ஐயோ ஐயோ, இப்பவும் அந்த கனவு பத்தி நினைச்சா மனசெல்லாம் படப்படன்னு அப்படி அடிச்சுக்குது சம்பந்தியம்மா. வைஜெயந்தி தைரியமா இருங்க, ஈஸ்வரி சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. ஐயோ ஏங்க, அபிய பாத்துக்கிற லிஸ்ட்ல நம்ம பேரை சேர்த்துக்கிறாள பாருங்க. அந்த திமிரு புடிச்சவ வேணும்னே நம்ம மூணு பேரையும் விட்டுட்டு சொல்றா. ஈஸ்வரியும் வைஜெயந்தியும் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் கனவு கண்ட கிணவு கண்டன்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா, அபிய பழி வாங்கணும்னு நீ பிளான் போட்டது தெரிஞ்சு ரெண்டு பேரும் உஷாரா ஏதாவது ஐடியா பண்றாங்களோ? இருக்கும் இருக்கும். நம்ம பேர் அவ சொல்லாம விட்டத நம்ம சாதாரணமா விடக்கூடாது. வேண்டாம் கிரிஜா, இத தேவையில்லாம பிரச்சனையாக்காத. இல்லங்க, கோவப்படாம அமைதியா கேக்குறேன், நீங்க பேசாம இருந்தா போதும். வைஜெயந்தி அக்கா, கனவுல நடக்கிறதெல்லாம் நிஜத்துல நடக்கும்னா இந்த உலகம் உலகமாவே இருக்காது. நீங்க வேற. துர்கா ஒரு நிமிஷம் இரு. ஈஸ்வரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கிரிஜா மேடம்? அபிய பாத்துக்க நாங்க எல்லாரும் இருக்கோம்னு இங்க இருக்க எல்லார் பேரையும் சொன்ன, ஆனா எங்க மூணு பேர் பேரை மட்டும் சொல்லவே இல்லையே, ஏன்? ஐயோ கிரிஜா மேம், ரொம்ப சாரி. நீங்க இப்போ திருந்துட்டீங்கல்ல, நான் அதை சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஏதோ பழைய ஞாபகத்துல நான் உங்க மூணு பேர் பேரையும் சொல்லாம விட்டுட்டேன், சாரி. என்ன ஈஸ்வரி, சம்ப சம்சாரம் திருந்தினது இந்த உலகத்தோட எட்டாவது அதிசயம்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், நீ பொசுக்குன்னு மறந்துட்டேன்னு சொல்லிட்ட. என்ன இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பேசாம இருக்கிறது தான் நல்லது.